அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ணாசுடன், ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் பரிபூர்ணாசுடன் குருஷத்து மையம். மனிதனாக பிறந்த அனைவரும் நாம் எல்லாம் பரமாத்ம சொல்வோம். பரமாத் அனைத்து மாமணி குருஷத்து மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை சொல்கிறேன். ஆதிநாத வாசியம் என்பது மனிதர்கள் அனைவரும் தன்னை அறிந்து தங்களுக்குள் ஐக்கியமாகி இறைவன் அருளை பெற்று தன்னை அறிந்து நாம் இரண்டு அம்சம் என்று அறிந்து தன்னை வணங்கி இறைவன் நம்மளும் தான் இருக்கார் வணங்கி இரண்டு அருளை பெற்று இரண்டு இரண்டரை காலத்தால் இதுதான் ஆதிநாத வாசியத்துடைய ஸ்பெஷாலிட்டி. மூக்கில் ஒருவனை பயிற்சி மூக்கில் காத்து வராது நிற்கும். எப்போ செய்யலாம் அன்னையிலிருந்து உடம்பு அப்படியே செல்ஸ் ஆகாது. நீங்கள் ஃப்யூச்சரில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா மண்ணில் போட்டாலும் போட்டு பதிச்சு எடுத்து பார்த்தாலும் தேகம் அழுகாமல் இருக்கும். இதில் எந்த மாற்றம் கிடையாது. சரி, ஒரு பாட்டு விளக்கம், அதை செய்முறை பயிற்சி, அதை கேட்டவங்க ஆமான்னு ஒத்துக்கணும். இங்கே கவனிங்க, நம்முடைய சிவபாக்கியர் எழுதியிருக்காரு 414-13 பாட்டு. காக்கை மூக்கை யாமை எழுத்த துடைத்த காரணம் நாக்கை யூன்று யுள் வளைத்து ஞான நாடு யூழ்வோ ஏக்கை நோக்க வச்சர மிரண்டெழுத்து மேத்திருத்தி பார்த்த திக்கெல்லாம் பரபிரமமானதே. கவனிங்க, நாக்கை மடைத்து ஊன்றி வாங்கிட நாக்கை முளைக்கிட்டு இப்படி அடக்கிக்கிட்டு மூச்சலுக்கிறாங்க. அப்படி ஊன்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அடுத்தது இரண்டு எழுத்து மந்திரத்தை ஓதி திசையெல்லாம் பார்க்கும் திசையெல்லாம் இரண்டு மந்திரம்ங்கிறது ஒரு எழுத்து இருக்கு. அந்த எழுத்து சொன்னோம்னா அந்த எழுத்து தான் 2012 சூரிய ஒளியிலேருந்து வந்துட்டு கண்டுபிடிச்சு போட்டிருக்காங்க. திருச்செந்தூரில் அந்த காம்பவுண்ட் ஹோட்டலில் வந்துட்டு இருக்காங்க. அந்த ஒளி இருக்கு பார்த்தீங்களா, அது அண்டநாதம். அந்த நாதத்தை நீ இப்போ செய்யணும். அப்படி செஞ்சால் அண்டநாதி அண்டத்துள்ளது பிண்டத்துள்ளது, பிண்டத்தையும் பிண்டத்துள்ள அந்தநாதத்தை எழுப்பி அண்டநாதம் இணைக்கணும். அப்படி இணைச்சால் நாமே பரபரம சொருமாயிடுவோம் என்ற பாட்டு விளக்கத்தான் அவர் எழுதியிருக்காரு. அதை தான் சொல்லி கொடுத்துருக்கிறோம். அண்டநாதத்தை பிண்டநாதத்தை இப்படி இணைக்கிறது, அந்த நாதம் தான் ரெண்டு எழுத்து. அதுதான் சொல்லி கொடுத்துருக்குறோம். சகல சௌபாக்கியம் பெருக 790-463-80-79 நாம் பரபிரம்மம் ஆகிவிடுவோம். சகல சௌபாக்கியம் பெருக.